ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். முளைக்கட்டின கொண்ட கடலை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வடை செஞ்சிடலாம். கொண்டக்கடலை வந்து இப்போ நல்ல முளை கட்டி வந்திருக்கு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒன் டே ஃபுல்லாக நைட்டு ஊற வச்சுருந்தோம். டூ டேஸுக்கு இதை வந்து நம்ம முளைக்கட்டை வச்சுருந்தோம். அழகாக முளைக்கட்டிட்டு பாருங்கள். இது டூ டேஸ் நம்ம வந்து முளைக்கட்டி வச்சுருந்தோம். இதை மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட மூணு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸியில் ஃபஸ்ட்டு ஒரு தடவை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் இப்படி நம்ம அரைச்சிருக்கோம். இதில் இப்போது ரெண்டு ஸ்பூன் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு ஸ்பூன் மட்டும் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நமக்கு காரம் போட வேண்டிய தேவையில்லை. பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டுப்போம் இல்லையா, அதனால் நமக்கு காரம் தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டு நம்ம வந்து ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே போட்டோன்னா அது தண்ணி விட்டுரும், அதனால் லாஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்ட உடனே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வடை தட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு தட்டி எடுத்துக்கலாம். நல்லா காஞ்சி வந்திருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். புரியட்டும். இப்போ மாற்றி போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சிருக்கு. இதை எடுத்துடலாம். நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான வடை இது. சுடு சுடு டேஸ்டியாக முளைக்கட்டின கொண்ட கடையில் நம்ம வந்து ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான வடை பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தானா, மாம்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.